ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்யும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது ஓம் அகத்திசாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க இயலும் இந்த முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்யும் முறையில் முதல் நாள் மட்டும் ஏதாவது ஒரு சஷ்டி நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை முருகர்களுடைய ஆலயத்துக்கு கோயிலுக்கு சென்று அவரை வணங்கிட்டு தியானத்தில் அமர்ந்து அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு ஊர் கொடுத்துவிட்டு வர வேண்டும் இந்த மந்திரத்தை வீட்டில் அமர்ந்து உச்சரிக்கும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டுமே உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலையில் அந்தி சந்தி வேலையில் மட்டுமே உச்சரிக்க வேண்டும் தினமும் நீங்கள் உச்சரிக்கலாம் இம்மந்திரத்தை வந்து உச்சாடனம் செய்யும்போது போது நம்ம வந்து பத்மாசனத்தில் அமர்ந்துக்கலாம் இல்லை முடியாதவங்க சுகாசனத்தில் கூட அமர்ந்துக்கலாம் அதாவது மந்திரத்துக்குரிய திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்து அமர்ந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணணும் இந்த மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் ஒரு கொடுத்தால் முருகப்பெருமானுடைய பூரண அருள் கிடைக்கும் முருகப்பெருமானை வந்து யார் ஒருவர் வந்து இந்த மாதிரி லட்சம் ஊர் யா எவர் ஒருவர் கொடுக்கிறாரோ அவர் வந்து முருகப்பெருமானை குருவாக ஏற்க தகுதி அடைவீர்கள் காலனை கண்டாலும் உங்களுக்கு வந்து பயம் ஏற்படாது பல சித்திகளை செய்யலாம் இதே போல் நீங்கள் தினமும் இந்த மந்திரத்தை உருவேற்றிட்டே இருந்தீங்கன்னா கோடி உரு கொடுத்தீங்கன்னா முருகப்பெருமானை கண் முன்னாடி உங்களுக்கு தோன்றி உங்களுக்கு குருவாகவும் தெய்வமாகவும் வழிநடத்தி செல்வார் அவருடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் மந்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளவும் சௌ நமக இந்த தான் இந்த மந்திரத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு தவறான எண்ணத்தில் இதை வந்து சித்தி பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க நொடி பொழுதில் நமக்கு வந்து மரணம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான அமைதி பாசம் சந்தோஷம் பணம் பொருள் உறவு நண்பர்கள் இப்படி நம்மளுடைய அனைத்துக்குமே இப்படி இருக்கிற அனைத்தையுமே நம்ம இழந்து இறுதியிலே தனிமையும் இழந்து நம்ம துர்மரணம் ஏற்படும் அதனால் நன்மைக்காக மட்டுமே இதை பயன்படுத்துங்க நன்றி ஓம் நம சிவய்ய